பிறந்த நாள் சின நல்வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. பாட்டு பாடுவோம். ஹாப்பி காத்து அடிக்கிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் பசந்த். நான் அம்மு. ஓகே, ரெண்டு எதனை வங்க நிற்கிறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய அம்மாக்களுடைய வீட்டுக்கு மேலே நிற்கிறோமே, நான் வந்து மொட்டை மாடிக்கு மேலே நிற்கிறோம்னு சொல் மொட்டை மாடி என்று சொல்லுவாங்க, அதுக்கு மேலே இன்றைய தினம் நிற்கிறோம். ஸோ என்ன தேவைக்காக அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றைய தினம் எங்களுடைய நாலு அண்ணன் இருக்கிறோம் எனக்கு, அதில் வந்து ஒரு ஆளுக்கு இன்றைய தினம் பிறந்தனால. ஸோ பிறந்த நாளுக்காக நார்மலாக கேக் கொண்டு வட்டி செலிப்ரேட் பண்ணுவோம்னு சொல்லி போட்டு இப்போ நேரம் வந்து சரியா 5:30 இந்த நேரம் வந்து நிற்கிறோம். ஸோ உடனே வந்துட்டோம். ஸோ 5:30 வந்து நாங்கள் கேக் கட் பண்ண போகிறோம் என்ன. ஸோ எல்லாருமே வந்து ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க, பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறதுக்காக ரெடியாகி கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் வந்து மேலே இந்த முறை வெட்டுவோம்ன்றதுக்காக மேலே ஒரு இடத்தை அரேஞ்ச் பண்ணி வெட்ட போகிறோம் என்ன. ஸோ இதான் வந்து மேலே என்ன பெரிய அளவான வீடு இல்லை, நார்மலான ஒரு வீடு தான், அதுக்கு வந்து முன்னுக்கு அவுட் கோல்ல பிளாட் போட்டிருக்குது. ஸோ அந்த பிளாட்டில் வச்சு கேக்கு கட் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு பக்கம் வந்து பாருங்கள், ரெண்டு பக்கமே ரெண்டு வீடு இருக்குது சீட்டு. ஸோ இந்த ரெண்டு வீட்டுக்கு நடுவால் இருக்கிற அந்த பிளாட்டில் வச்சு கேக்கை கட் பண்ண போகிறோம். ஸோ அதால் வந்து நார்மலாக ஒரு கேக் கொண்டு வேண்டினாங்களே என்ன. ஸோ பெரிய விலையும் இல்லை, சின்ன ஒரு விலையில் ஒரு கேக் கொண்டு வேண்டிக்கொண்டு வந்து நாங்கள் ஞாபகார்த்தத்துக்காக வெட்டுவோம்ன்றதுக்காக. அப்போ என்ன கேக்கை ஓப்பன் பண்ணி பாவோமே. சரியா இப்போ கேக் கொண்டு வந்து காட்டு, இதை வச்சுருங்க நீங்கள் டைம் கேக் கொண்டு காட்டுங்க. வெள்ளமாக நாங்கள் சொன்ன ஐயோ ரெண்டு டே சொன்னா நடத்திங்க. நாங்கள் சொன்ன மாதிரிக்கு தான் பெரிய அளவான கேக் கொண்டு இல்லை, சும்மா ஒரு கேக். விலையும் வந்து சொல்ல வேணாம், விலையில் சொல்ல வேணாம். மாமா நீங்கள் செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? ஆ, மற்ற மெயினாக அப்புறம் சில அண்ணாக்கள் நீக்கின அப்புறம் யோசிக்கிறாங்க. இந்த கேக்கை வந்து சின்ன கேக் தான், அப்போ மூன்று பேர் நிற்கிறோம், மூன்று பேருங்க ஆசை போட்டு தான் வேண்டி நாங்கள் இருக்கேன். இந்த தனியை வேண்டுறதுக்கான நிலைமையில் கொஞ்சம் இப்போ கொஞ்சம் இருக்கேன் தான், அப்போ மூன்று பேருங்க ஆசை போட்டு வேண்டி நாங்கள் வளமையாக உண்மையாக கே பிறந்தாள்னு சொன்னால் நான் தான் கேக் பெற்றுனான். ஆனால் இன்றைக்கு வந்து மூன்று பேரும் காசு போட்டு வேண்டி நாங்கள் அம்மா என்ன ஸ்டைலாக வந்து நிற்கிறா வாங்க. இங்கே பாருங்க, நீங்கள் செஞ்சத கேக் பிரண்டுட்டு துடைச்சி போட்டு திருப்பியும் கேக்கு மேலாக போட்டுருக்கேன். ஓகே, அப்போ நாங்கள் கேக்கப்பா அம்மாங்க. அப்ப நான் கேக்க முதல்ல செட் பண்ணுவோமே. என்னமா செய்றீங்க? விட்டு போறீங்களா? இல்ல, இத வச்சா மடிச்சு வச்சா கொஞ்சம் இதா இருக்கு. முழுது தோத இருக்கியா? விழாது, அப்படி விழாது, இப்படி வச்சுதா. நெருப்பட்டி வேண்டியில அம்மா நெருப்பட்டி இருக்க கீழே அம்முக்குடி எடுத்துட்டு வருவோம். ஓகே, அப்போ நாங்கள் நெருப்பட்டியம் எடுத்துகிட்டு வந்து வீடியோவை தொடர்வோமா? சரி, ஓகே. அப்போ நாங்கள் பிறந்த நாள் காரனை அன்போடு அரங்கத்திற்கு அழைக்கிறோம். வாங்க வாங்க, பாட்டு வாங்க. பாட்டு பாடுறது இருக்கணும் தானே. கண்ணாடி இல்லாமல் வர மாட்டேறோம் அப்படி. சரி வாங்க, அரங்கத்து வாங்க. இனிய பிறந்த நாள் சின நல்வாழ்த்துக்கள். நன்றி அண்ணா. அதுக்கு பிறகு கதைக்க வேண்டிய சில சில கதையில கயப்போம் எல்லாரும் பார்த்து கொண்டு இருக்கணும் கேக்கு சாப்பிடுறது. நாங்க போவோம். சரியா, கத்தியா கத்தியாத இருக்கு.
பேர்தே சாங் பாடுறதுக்கு ஆரம்பிக்கிறீங்கள் எல்லாரும் ஆ சரியா காத்து விடாது போல இருக்கு அதே 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 எங்களுக்கு நான் அதை சுத்துங்க சுத்துங்க உங்கள சுத்துங்க உங்கள ஆ பாட்டை பாடுங்க ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் அண்ணா ஹாப்பி பர்த்டே டு யூ சாரல் மலைகள் அது காத்துக்கு எந்த பக்கம் எல்லாம் போகுது என்ன கை இந்த நேரத்தில் நடங்கு கத்தி முடிஞ்சிட்டேன் உங்களுடைய மனைவி பிள்ளைகளை கூப்பிடுங்களே இல்ல இல்ல என்ன இருந்தாலும் மனைவிக்கு கூப்பிடுவோம் தீர்த்தணும் அது தெரியல கேப்போம் ஒரு சொட்டு மிளகா வலிச்சு அடிச்சு போட்டேன் கையில் சரி வாங்க அம்மா அப்பா அம்மா கணக்க விட்டா ஏன் முடிஞ்சிரு அம்பரிச்சு வச்சு புறவும் சாப்பிடுறா நெருப்படிய போடுறது முழுக்க மாட்டோம் அப்பா தீத்துல நீங்கள் இப்பதான் லுக்கா இருக்கு புது பிறந்தாண்டு சொன்னா சும்மா கிளியில பிரிக்கணும் அழைக்கிறோம் அடுத்ததாக எங்களுடைய எங்க எல்லாரும் ஓவரால் நிக்கிறேன் மாதிரி யோசிக்க போறீர்கள் திடீரென்று எடுத்த முடிவு தானே கூட தரணும் நான் திறனே அது அவருக்கு தான் பிறந்த நாள் இல்லை எனக்கு
சரிங்க அவர் சாப்பிட்டா என்ன நான் சாப்பிட்டேன் என்ன அந்த கேக்கில் ஒரு துண்டை தான் பிச்சு தீத்துறான் பேர மிச்சம் தனக்கு ஐயோ அடுத்ததாக எங்களுடைய அம்முக்குட்டியாக வா நிமிந்து காய்க்கிறார் வாழ்த்து சொல்றார் இல்ல சின்ன வேதானே முழுக பாத்துல போன அக்கா விட்ட ஞாபகம் இருக்கேன் வைக்கவும் ஸ்ப்ரே தூக்கி வா ராவல் வா காவியா வாவன் ராவலோட வா சரி ஓகே அப்ப எங்களுடைய நட்சத்திர நாயகன் ஆகிய ராகுலை மண்போடு மகளை கலைக்கின்றோம் பிறந்த நாள் வாழ்த்துக்கலாம் கயன்பா நாங்க போகும்பா கயன்பா திருசாவையும் இறுதியாக நாங்கள்லாம் நிகழ்வை சிறப்பிக்க வந்திருக்கிறோம் என்ன இவன் வந்தவ பெருசா கலைக்கணும் இல்லை ஒன்றுமே ஏன் அப்படி கலைக்கணும் இல்லை அப்படி அவசரம் இல்லையே எங்க குடும்பத்தை வைக்கப்படுறாங்க நான் கண்ணாடி போன தீத்துறோம் ப்ரோ இல்ல இருக்கு நேரம் நன்றி கயனை தீத்தே கொண்டா தீத்து கொண்டா சரி சரி கயன் தீத்து நீ முதல் காத்து அழைக்கிறாங்க விரட்டேல வாங்க சரி ஓகே அப்ப நாங்க கேக்க வந்து தீத்தி முடிஞ்சு கேக்க பாங்க மவலியா இருக்கு
வீடியோ வராக்கள் கேட்க பார்த்து ஒன்று நிர்மாணிக்கணும் அண்ணி உங்களே சொல்லுல கேக்கு போச்சு சரி அப்ப நாங்கள் அதெல்லாத்தையும் விடவும் முக்கியமான கதைக்கு வருவோம் ஏன்னா ஒரு தரம் மைக் தூக்கி இல்லாது நீங்கள தூக்கி வச்சுருங்க அந்த கையால சரி அப்ப பிறந்தநாள் செலிப்ரேஷன் முடிஞ்சதுன்னு எங்கெங்க எல்லாம் போயிட்டு வந்தீங்களா அறிஞ்ச நாங்கள் எங்கெங்க எல்லாம் போனீங்களா எங்க போனீங்க கேப்சிக்கு எந்த கேப்சிக்கு கேப்சிக்கு நெல்லியடியில நெல்லியடிக்காங்க அப்ப எத்தனை மணி போனீங்க நாங்க மதியம் ஒரு மணிக்கு போனாங்க ஏன் போனீங்க இன்னைக்கு பிறந்த நாள் ஒரு பாட்டி பிள்ளைகளே ஒரே புள்ளே அடுத்தது வைஃப் ரெண்டு பேரும் கூட போனீங்க அது இடையில நாங்க தம்பியாக இருக்கிறவங்க எட்டி கட்டி பாக்குறீங்களே இல்ல நாங்க எட்டி பாக்க மாட்டோம் அப்ப போயிட்டு வந்துட்டியா சரி அதை விட ஆரப்ப உங்களுக்கு இந்த ரீசை உடுப்படுத்த இது வந்து வைஃப் எடுத்து தந்தவா வைஃபுக்கு யார் எடுத்து கொடுத்தது வைஃபுக்கு நான் எடுத்து தந்தேன் பிள்ளைக்கு நான் தான் நீங்க எடுத்து கொடுத்தீங்க அதே இந்த முறை பிளாக் கொடுப்பில் எல்லாம் இறங்கிட்டீங்க ஒரு பிறந்த நாளுக்கும் பிளாக் போடுறீங்க அப்ப இந்த முறை பிளாக் ஆகவே நிப்போம் நிறையன்னு பாப்போம் இந்த பிறந்த நாளை அடுத்த வருஷம் என்ன மாதிரி போகுது நல்ல மாதிரி தான் போவோமே அப்ப வேற எதுவும் செலிப்ரேஷன் வித்தியாசமா நடந்தது தெரியும் தெரியும் அப்ப அதுக்கு பிறகுதான் நாங்க வந்து ஒரு கேக் கொண்டு வட்டோம் சொல்லி போட்டு நானும் அண்ணாவும் எங்கட சின்னண்ணாவும் மேனனும் வந்து முடிவெடுத்து சரி ஒரு கேக்க வேண்டிய வந்த நாங்கள் முக்கியமா கேக்கு தெரியாது நீங்க வெட்ட ரெடியா இப்படி எல்லாம் செய்வீங்கன்னு தெரியல எனக்கு செய்ய தெரியாது அதை நாங்க அந்த தெரியாதவன் செய்யறதுல நாங்க கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட் தான் உங்களுக்கு தெரியும் தானே நீங்க அப்படித்தான மற்றது முக்கியமான ஒரு விஷயம் கேட்க போனா அப்ப உங்களை யார் இன்றைக்கு முதல் முதல் விஷ் பண்ணது டைமிங் கேப்பன முதல் முதல் விஷ் பண்ண யார் போய் சொல்லக்கூடாது உண்மையா சொல்ல உண்மைண்டே பிறந்த நாள்னாத்து போய் சொல்லக்கூடாது முதல் முதல விஷ் பண்ண மாமி விஷ் பண்ணுவா மாமி விஷ் பண்ணுவா எத்தனை மணிக்கு குடும்பத்தோட அப்ப கேப்சி தான் பண்ணி தெரியல சரியா பிரச்சனை அதெல்லாம் உங்களுக்கு கவலை இல்லை சாப்பிடுவோம் இடையில போறது தானே போய்களை வந்து சாப்பிடுவோம் எல்லாரும் பங்கு போட்டு நீ பிறந்த நாளுக்கு வேண்டி தந்தாலே அதிசயப்படுவோம் சரி ஓகே அப்ப சந்தோஷம் தானே சோடாவில எல்லாம் நிறைய வேண்டி தந்தவர் நாங்க மதியம் சாப்பிடவே இல்லை அந்த ரோலும் சோடாவும் படையும் தான் சாப்பிடுனாங்க உண்மையிலேயே எனக்கு மேல நிறைவா நிறைய வேண்டி தந்தார் அப்ப நாங்க சாப்பிட்டு போட்டு பேக்குக்கு கொஞ்சம் பச்சிருக்கோம் கொண்டு உண்மைக்கு அப்படி அண்டி இல்ல அவன் காசு சில வலிக்கிறதுல கொஞ்சம் முன்னுக்கு நிப்பான்
சரி, அப்ப சந்தோஷம் வேணுமே. அப்ப நாங்கள் சந்தோஷமா இந்த பிறந்தநாளை வடிவா கொண்டாடியாச்சு. அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோவை வடிவா கொண்டாடியாச்சு. ஆனா பாதி மூணு தெரியுது, பாதி எங்க இப்ப இதோட அவங்க இன்னும் படி வேலை கிடைக்காது. சரிங்க வடிவா. அப்ப நாங்கள் இதோட இந்த வீடியோவை முடித்து கொள்றோம். இந்த வீடியோ பத்திய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே அண்ணாக்கும் வந்து உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்ளுங்க. இவரை சில நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் வீடியோவும் போட்டுனாங்க, அதே மாதிரி தாலி கட்டு வீடியோவும் போட்டுனாங்க, அதே மாதிரி பிறந்தநாள் வீடியோ போட்டுனாங்க. ஸோ நிறைய வீடியோவில் உங்களை சம்மந்தப்பட்டு போட்டு கொண்டிருக்கிறோம். அதே மாதிரி இதுவும் வந்து அண்ணாவுடைய எத்தனாவது வயது பிறந்த ஆண்டு சொல்ல வேண்டாம். அழியாம இருக்குங்களுடைய பிறந்த நாள் வந்து யூடியூப்ல எந்த காலமும் பார்த்து கொள்ளலாம். சோ விளாபிரோட நின்று இத்தனையாவது வயசு பிறந்த நாள் கொண்டாடி நாங்கள்ன்றது ஒரு ஞாபகமே. சோ நிறைய ஞாபகங்களை யூடியூப்ல நாங்கள் அப்டேட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். சோ அது வந்து அழியா சொத்தா இருந்து கொண்டு வருதுன்னு. ஸோ எங்களுக்கு பிடிக்கிற நேரம் அதை வந்து பார்க்கலாம். ஸோ நாங்கள் இந்தந்த வயசில் என்னென்ன மாதிரி இருந்த நாங்கள்ன்றதுக்கு யூடியூப் வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கேன்னு. எப்பயுமே எடுத்து பார்த்துக்கொள்ளலாம், எடுத்து பார்த்துக்கொள்ளலாம். ஸோ உங்களுடைய தாலியோட வீடியோ எப்போ எடுத்து பார்க்குறீங்களோ டெய்லி பார்க்கலாம். அதில் பார்த்து தானே அழுகிறது. கவலைகள் துன்பங்கள் வர நேரத்தில் என்ன கொஞ்சம் என்ன கவலையாக இருக்கும். சரி ஓகே, அப்போ நாங்கள் வீடியோ முடிக்கிறோம். இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம். பாய்.